வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2018 செப்டம்பர் 5 வானிலை, காலை 5:45 நிலவரம். தற்பொழுது உள்ள சூழலை பார்த்தால், அமைப்பை பார்த்தால், காற்றழுத்த தாழ்வு நிலை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கரையோரமாக வங்கக்கடலில் உருவாகியிருக்கிறது. இதன் காரணமாக இதற்கு முன்பே ஏற்கனவே பசிபிக் பெருங்கடலில் ஒரு சூப்பர் புயல் உருவாகி அது செயலிழந்து ஜப்பானை தாக்கி கொண்டிருக்கிறது. செயலிழந்து 120 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஜப்பானை தாக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவிற்கே சாதாரணம் என்றால் ஜப்பானிற்கு ஒரு சாதாரணம்தான். ஆனால் என்னமோ மீடியாக்களெல்லாம் மிக பெருமையாக, மிக பெரிதாக எடுத்துச் சொல்கின்றது. 120 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஜப்பானை தாக்கி கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இந்த ஜப்பான் தாக்குற புயலினாலையும், ஏற்கனவே ஜப்பானில் நிலை கொண்டிருக்கிற இந்த புயலின் காரணமாகத்தான் காற்று திசை மாறி இருக்கிறது. எப்படி வங்கக்கடலில் காற்று உருவாகியிருந்த பொழுது கேரளாவில் காற்று நுழைந்ததோ, அதே போல் பசிபிக் பெருங்கடலில் காற்று நுழைந்து இருக்கிறதுனாலே அது மியான்மர், அதாவது பர்மா மற்றும் சீனா, தாய்லாந்து, கம்போடியா, வியட்நாம் இந்த பகுதியை நோக்கி காற்று திரும்பி இருக்கிறது. இதன் காரணமாகவே தான் தற்பொழுது நமக்கு தென்மேற்கு பருவமழை ஓய்ந்திருக்கிறது. உலக அளவில் ஒரு அமைப்பு ஏதாவது ஒன்று உருவாகினால் காற்று திசை மாறும். இதே போல் இந்த பிரச்சனை காரணமாக தான் தற்போது காற்று திசை மாறி இருக்கிறது. தற்பொழுது வேறு வங்கக்கடலில் ஒரு வடக்கு பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்நிலை உருவாகி இருக்கிறதுனால வெப்பச்சலன மழைக்கு அது தடை ஏற்படுத்துகிறது. காரணம், அமைதியாக இருந்தால்தான், 2:30 மணிக்கு காற்று வீசாமல் இருந்தால்தான் அது வெப்பச்சலனத்தை கொடுக்கும். அது 2:30 மணி என்ற, 2:30 மணி என்று சொல்வதற்கு பதில், எப்பொழுது காற்று இல்லாமல் அமைதியாக இருந்து காற்று லேசாகி மேலெழுகிறதோ, அந்த மேலெழுந்த காற்றை குளிர்விக்க கடல் காற்று வர வேண்டும். இது இயற்கையான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டிருந்தால் அது வெப்பச்சலன மழையை உருவாக்கும். அதாவது மாலை வரைக்கும் கடற்காற்று நுழைவதில்லை, ஆனால் மேல் காற்று வந்து வெப்பத்தை அதிகப்படுத்தி, அதாவது வெப்பநிலை அதிகமாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் மேல் காற்று வந்து அது வெப்பச்சலனத்திற்கு உண்டு பண்ணாத அளவுக்கு கடற்காற்றும் நுழையவில்லை. இதன் காரணமாகவே வெப்பச்சலனம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. வரும், நாம் ஏற்கனவே இந்த வெப்பநிலை உயர்வை பற்றி ஏற்கனவே நம்ம ஜூன் மாதமே சொல்லியிருந்தோம். செப்டம்பர் மாதம் ஒரு அரைக்கொடையாக இருக்கும், ஏன்னா சூரியனோட குத்துக்கதிர். அதே சமயத்தில் வெப்பச்சலன மழையும் பெய்யும் என்று சொல்லியிருந்தோம். அது வேறு விஷயம், அதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டே வரையிருங்க. சூரியனோட குத்துக்கதிர் தமிழகத்தின் மீது விழும். ஜூன் 21 வட இந்தியாவிலும், தென்னிந்தியாவை கடந்து அது நிலநடுக்கோட்டுக்கு வரும் செப்டம்பர் 21 செல்ல இருக்கிறதுனாலே தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் துல்லியமாக நம் தலைக்கு மேல் விழுகிறது. தமிழ்நாட்டில் நீங்கன்னா மதியம் 12 மணியை போல் சரியாக 12 மணிக்கு நீங்கள் உங்களுடைய நிழலை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலேயே விழுந்துவிடும், உங்கள் உடம்பில் மேலேயே விழுந்துவிடும் அந்த குத்துக்கதிர், அந்த நிழல். அதனால தான் குத்துக்கதிர் செங்குத்தாக விழுகிறது. இதன் காரணமாகவே தமிழகத்தின் வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. இந்த வெப்பநிலை உயர்வு வரும் நாட்களிலே அதிகமாக இருக்கும். உதாரணத்திற்கு வால்பாறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் வெப்பநிலை ரொம்ப குறைவாக இருக்கும். வால்பாறைனா அங்கேயே 27 டிகிரி சென்டிகிரேட்டாக உயர இருக்கிறது, அதாவது 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர இருக்கிறது. ஊட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 டிகிரி சென்டிகிரேட், அதாவது 84 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர இருக்கிறது. அதே போல் கொடைக்கானல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொடைக்கானல் 28 டிகிரி 29 30 என்று தொட்டுவிடும். ஒரு நாள் 30 டிகிரி சென்டிகிரேட்டை தொட்டுவிடும். அதாவது 30னா கிட்டத்தட்ட 84 டிகிரி இருக்குது. 84 அடிக்கடி அதிகபட்சம் 84 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாகவே தொட்டுவிடும் கொடைக்கானல் எடுத்திங்கன்னா. அதாவது வேலூர் உட்பட வேலூரிலிருந்து குறிப்பாக திருச்சி மதுரை வரைக்குமே, வேலூரிலிருந்து திருச்சி வரைக்கும் 37 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும், 100 டிகிரியை தொட்டுவிடும். இன்னும் மதுரை வரைக்குமே 100 டிகிரி, மதுரைக்கு தெற்கே போனீங்கன்னா 104 டிகிரியை தொடும். மதுரைக்கும் பாளையங்கோட்டைக்கும் இடைப்பட்ட போதி 104 டிகிரியை தொடும். மதுரை திருநெல்வேலிக்கும் இடைப்பட்ட போதி, அதாவது விருதுநகர் மற்றும் சாத்தூர், அது அப்படி, அதாவது மதுரை பேரையூர் பகுதி, இன்னும் தெற்கே போனால் அந்த கயத்தாறு பகுதி, திருநெல்வேலி பகுதி, மானூர் பகுதி, இங்கெல்லாம் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொடும் என்பதை, அதாவது 39 டிகிரி 40 டிகிரி சென்டிகிரேட்டை தொட்டுவிடும் என்பதனால 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தொட்டுவிடும். அடுத்தபடியாக நாகப்பட்டினம் எடுத்திங்கன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அங்கெல்லாம் ஒரு 30 கடற்காற்று வீசிக்கொண்டிருக்கும் விதமான, அதெல்லாம் பெண்ட் இருக்கு. அதிராம்பட்டத்திலிருந்து கோடியக்கரைக்கு ஒரு வளைந்திருக்கும் கடற்கரை காரணமாக ஒரு இதமான காற்று வீசும். அதனால் அங்கேயே 90 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். அவர்களுக்கு இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு வெப்பமாக இருக்கிறதுனால அதுவே அவர்களுக்கு தாங்க முடியாத, 34 டிகிரி சென்டிகிரேட்டே தாங்க முடியாத அளவுக்கு அனுபவிப்பார்கள். அதுவும் ஒரு கோடை போல் ஐயோ அச்சோ ஐயோ ஐயோ என்பார்கள். அப்படிப்பட்ட வெயில் தான் வாட்டை இருக்கிறது வரும் நாட்களிலே. மன்னார்குடியிலேயே 101 டிகிரி இருக்கும்போல் தெரிகிறது. மன்னார்குடி மற்றும் தஞ்சாவூர்லாம் 102 டிகிரி இருக்கும்போல் தெரிகிறது. திருச்சியெல்லாம் 101-102 டிகிரி வரை உயரும் என்று தெரிகிறது. சேலத்தை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரியை தொடும். அதே சொல்லிவிட்டேன்,
உதாரணத்திற்கு வால்பாறையே சொல்லிவிட்டேன், வால்பாறையே 81 டிகிரி ஃபாரன்ஹீட், தற்பொழுது 26 இருக்கிறது. இந்த 26 கடந்த மழைக்காலத்திலே பொள்ளாச்சியிலே நிலவிய வெப்பநிலை 26. இப்போ அந்த 26 வால்பாறையில் இருக்கிறது. அந்த வால்பாறை வெப்பநிலை 27 டிகிரி சென்டிகிரேட், 81 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உயர இருக்குது என்பதால் தமிழகத்தின் வெப்பநிலை அதிகமாகத்தான் ஆகும். இந்த வெப்பநிலை மேற்கே உயர்றது காரணத்தினாலே அங்கிருந்து வரும் நாட்களிலே காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக மேற்கிலிருந்து காற்று தாராபுரம் மற்றும் உடுமலைப்பேட்டை மற்றும் காமநாயக்கம்பாளையம் மற்றும் அதாவது திண்டுக்கல் மேற்கு பகுதி மற்றும் திருப்பூர் தெற்கு பகுதி மற்றும் கரூர் அரவக்குறிச்சி பகுதியெல்லாம் காற்று பலமாக வீச இருக்கிறது. 40 கிலோமீட்டர் வேக காற்று பகலிலே இருக்கும்போது தெரிகிறது வரும் 3 நாட்களுக்கு. இதன் காரணமாக வெப்பநிலையும் உயரும், காற்றும் வீசும் என்பதனாலே அங்கே ஒரு வெப்பநிலை உயர்ந்தவுடன் அங்கிருந்து வரக்கூடிய காற்று ஒரு அடல் காற்றாக டெல்டாவில் நுழையும். திருச்சி புதுக்கோட்டையோட அந்த கந்தர்வ கோட்டை பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த பக்கம்லாம் அந்த டெல்டாவோட அதாவது இன்னும் சொல்ல போனால் அரியலூர், பெரம்பலூர், கடலூர் இங்கெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய அந்த தாராபுரம் உடுமலைப்பேட்டை பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று வெப்பமடைந்து தமிழகத்தின் அதாவது டெல்டா மாவட்டத்தில் நுழையும் பொழுது அது அனல் காற்றாக வரும். அது அனல் காற்றாக வரும். பிறகு 10ஆம் தேதிக்கு மேல் 9ஆம் தேதி வரைக்கும் அனல் காற்றாக இருக்கும். அது 9ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் தேதியிலிருந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று அது அனல் காற்றாக இருந்தாலும் அது கடற்காற்று நுழைந்து மாலை நேர இரவு நேர வெப்பச்சலனமழையை உண்டாக்கும், கவலைப்படாதீர். அதாவது சென்னையிலிருந்து திருவள்ளூர், வேலூரிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதி கடலோர பகுதி, அதாவது உள் மாவட்டமும் பெய்யும், உள் மாவட்டத்தை விட கடலோர மாவட்டம் சற்று கூடுதலாக இருக்கும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றின் வேகத்தை பொறுத்து தான், 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருந்ததுன்னா அந்த காற்று வேகமாக கொண்டு வந்து அந்த வெப்பநிலை உயர்ந்த காற்றை கொண்டு வந்து நாகப்பட்டினத்தில் தள்ளிவிடும். ஆக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அதிகமாக இருக்கும் மழை. அது 9ஆம் தேதிக்கு மேல் அதிக பார்க்கலாம். 9ஆம் தேதிக்கு மேல் 10ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை சென்னையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரைக்கும் கடலோர மாவட்டத்திற்கும் அரியலூர், பெரம்பலூர் உட்பட வேலூருக்கு எல்லாமே நல்ல மழை இருக்கிறது. ஒரு 9ஆம் தேதிக்கு மேல் கவலைப்படாதீர். ஆனால் அந்த 9, 10, 11, 12 அந்த நாளும் நாம் மதியம் அனல் காற்றை அனுபவிக்க வேண்டும், மாலை குளிர்காற்றை அனுபவிக்க வேண்டும். இப்படி இரண்டு விதமான வானிலை இருக்கும் தமிழகத்தில். வெப்பநிலையும் உயரும் மதியம், மாலை வரை வாட்டும், வெயிலும் கொளுத்தும். அதே நேரத்தில் மாலை நேர கடல் காற்று நுழைந்து அது மேகமாக மாற்றி ஒரு சாரல் காற்றை உண்டு பண்ணும், இரவு நேர மழையை கொடுக்கும். கவலைப்படாதீர், மழை இருக்கிறது. விரிவான வானிலை அறிக்கை மாலை சமர்ப்பிக்கிறேன். இரவுக்குள் மாவட்ட வாரியாக நிச்சயமாக சமர்ப்பிக்கிறேன். நிறைய திட்டங்கள் இருக்கிறது. நேரமின்மை காரணமாகவே உங்களுக்கு நிறைய திட்டங்கள் வகுத்து நிறைய திட்டங்கள் கையில் இருக்கின்றன. உங்களுக்கு எத்தனை திட்டங்கள் வகுத்தாலும் மழை இல்லை என்று பொழுது ஒரு மாவட்டத்தை கூறி உங்களுக்கு மழை இல்லை என்று சொன்னால் மிகவும் வேதனைப்படுவீர்கள். ஒரு நல்ல ஒரு வானிலை அமையட்டும், நல்ல ஒரு செழிப்பான தமிழகமும் மாறும் சூழல் விரைவில் ஓரிரு நாட்களில், அதாவது வரும் நாட்களில், வரும் வாரங்களில் உருவாகும். அப்பொழுது அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி உங்களை குளிர்வித்து மழை பெய்யும் பொழுது அதையும் உங்களுடைய உள்ளத்தையும் குளிர்விக்கிறேன். ஆகையினாலே பொறுமையுடன் இருங்கள். மழை இல்லை என்று சொல்லவே அச்சப்படுகிறேன். மழை இருக்கிறது, அது இன்று இல்லை. வெப்பநிலை உயர்ந்திருக்க காரணத்தால் வரும் நாட்களிலே 12ஆம் 10ஆம் தேதிக்கு மேல் மழை பெய்யும். இன்னும் செப்டம்பர் இறுதியிலிருந்து நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பர் செழிக்கும் என்று சொன்னேன் தான், பிறகு அது செப்டம்பர் செழிக்கும் என்ற வார்த்தையை புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி 3, 15 தேதி என்று சொல்லியிருக்கிறேன். அதில் புரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இல்லை என்று சொல்வதற்கு பயமாக இருக்கிறது. ஆகையினாலே அது புரட்டாசி என்று மாற்றினேன். ஆகவே செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்கு மேலே நல்ல மழை தொடங்குகிறது. 15ஆம் தேதியிலிருந்தும் நல்ல மழை இருக்கிறது. செப்டம்பர் இறுதியிலும் அக்டோபர் முதல் 2 வாரங்கள் கனமழை இருக்கிறது. கவலைப்படாதீர். வெப்பநிலையை பொறுத்திருப்போம், அனுபவிப்போம். வெப்பநிலை உயர்வு எல்லாமே பிற்கால மழைக்கு, அதிகப்படியான மழைக்குத்தான் இது ஆதாரம். கடல் அதிகமாக சூடு, ஏற்கனவே இப்போ 2 வருடமாக 3, 4 வருடமாக கடல் சூடாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மழைக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நேரத்திலும் கடல் சூடாவதனால் பருவமழை நிறைய இருக்கின்றது அர்த்தம். இதுதான் நான் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு அறியப்படுத்தி வருகிறேன். விரைவில் மாலை இரவுக்குள் ஒரு விரிவான வானிலை அறிக்கை, மாவட்ட வார வானிலை அறிக்கை, விரிவான வானிலை அறிக்கை சந்திக்கிறேன். நன்றி.